Hi friends, நம்ம இப்போ ஃபில்டர் காபி எப்படி போடலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பால், சக்கரை, காபி இது, காபி தூள் இது வந்து அரைச்சது, கொட்டையிலே அரைச்சது. சிக்கிரி கலக்காதது காபி பவுடர் இது. அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காபி இது ஃபில்டர் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நம்ம இப்போ இதல ஒரு 4 டீஸ்பூன் டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் இதபடி ஒரு சின்ன இந்த மாதிரி ஸ்பூன் வச்சி நல்ல கொஞ்சம் லைட்டா ரொம்ப அழுத்தி இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லைட்டா இது பண்ணிடுங்க. அமைக்கிட்டுட்டு இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா ஃபில்டர் கொட்டிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கேன் பெரிய டம்ளர்ல. இது நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம அதை ஊத்திக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஃபில்டர்ல ஊத்திக்கலாம். இப்போ நம்ம இதல அப்படியே ஊத்திக்கலாம். மெதுவா ஊத்திக்கங்க. ஸ்பூன் மேலே ஊத்தி ஊத்துனீங்கனா கூட மெதுவா அதல போய் செட்டில் ஆகும். அவ்வளவுதான். இப்போ இது ஃபில்டர் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நம்ம அதுக்கு அப்புறம் பால் காச்சி காபி சூடா போட்டுக்கலாம். இப்போ பால் காச்ச வேண்டாம். இத நான் மூடி வைக்கிறேன். 1/2 hour ஆகட்டும். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இவ்வளோதான் வடிஞ்சிருக்கு. இதில் ஃபுல்லாக 1 cup தான் கலக்கலாம். ஓவர் நைட் போட்டு வச்சுருங்க. போட்டு நல்லா ஃபுல்லாக வடிஞ்சிரும். 1/2 hour வடிஞ்சிரும் என்னன்னு தெரில. கொஞ்சம் கம்மியாக தான் வடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ 1 cup போடலாம். பால் பால் காய வச்சுக்கலாம். நம்ம இப்போ பால் நல்லா காய்ச்சி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 1/4 cup பால் எடுத்துக்கலாம். ஏன்னா 1 cup 1/4 cup பால் எடுத்தீங்கன்னா அப்புறம் அதில் 2 spoon நம்ம வந்து காஃபி லிக்யூடு ஊற்றுவோம். சரியாக இருக்கும் நமக்கு. போதும் இந்த அளவு. நம்ம இப்போ வடிஞ்ச ஃபில்டரானதை ஊற்றிக்கலாம். அது எவ்வளோ டார்க்னஸ் வேணுமோ உங்களுக்கு அந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் கூட கொஞ்சம் கலக்கிறேன் நான். 1 cup காஃபிக்கு இந்த ஸ்பூனில் 1/2 spoon தான் போடுவேன் நான். நீங்கள் அது உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கலந்துக்குங்க. இப்போ நல்லா ஆற்றிட்டு சக்கரை போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற்றி வச்சுருக்கேன் பாருங்க. இன்னொரு தழும்புறதுக்கு தழும்பு தழும்பு காஃபி கிடச்சிச்சு நமக்கு. எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னு நான் நிறையா காஃபி ஊற்றி நான் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக கூட போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்குன்றதுனால நான் போட்டிருக்கேன். சுகர் அப்படி தான். அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். ஃபில்டர் காஃபி ரெடி. இந்த காஃபி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.